ஹலோ ரசிகர்களே, என்ன பாக்குறீங்க? ஓ, காலேஜ்னா அது ஒரு கலர்ஃபுல் கார்டன். அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பூத்து குலுங்குற மலர்கள் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த காலேஜ பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. பசங்க எல்லாம் வாடி போன பூக்கள் மாதிரி இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? ஹலோ, இந்த கேம்பஸும் கலர்ஃபுல் கார்டனா மாறும். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பூத்து குலுங்குற மலர்களா மாறுவாங்க. அதுலயும் குறிப்பா பெண்கள். எப்ப தெரியுமா?
Good morning, madam. Office ku thane? Get in. Hey, Mohan. நீயும் ஆளும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறீங்க. ஆமா மேன். நீயும் அதே கார்ல போயிருக்கலாமே. யூ ஆர் ரைட் போயிருக்கலாம். பட் அந்த கார்ல இருந்தாங்களே எங்க கம்பெனி சீஃப் ஆடிட்டர் ராமியா மேடம், அவங்களுக்கு ஆம்பளைங்கனால அன்டச்சபிள். டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. டிஸ்டன்ஸ் தேவையில்லாத பேச்சு. ரிலேஷன்ஷிப் ஷீ டசன்ட் லைக் இட். ஓகே மோகன், எனக்கு பஸ் வந்துச்சு, நான் கிளம்புறேன். ரொம்ப கேர் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டா அவன் பஸ் வந்த உடனே எஸ்கேப் ஆயிட்டான். செல்ஃபிஷ். இந்த உலகமே செல்ஃபிஷ். ஐ டோன்ட் லைக் இட். சாரி, ஸ்லிப் ஆயிடுச்சு. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. சிச்சுவேஷனுக்கு என்னமோ கரெக்டா தான் இருக்கு. ஆனா இது அல்டிமேட் ஸ்டார் அஜித் பண்ணாதான் நல்லா இருக்கும். என்னவோ என் வசம் நான் இல்லை. இது இளைய தளபதி விஜய் பண்ணாதான் நல்லா இருக்கும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போடி போலாமா. இது விக்ரம் த்ரிஷாவை பார்த்து பாடினாதான் நச்சுன்னு இருக்கும். டேய், பண்ண வேண்டிய வேலை விட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? முதல்ல உன் லவ் அவகிட்ட சொல்லு. அவ அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் டூ இட்டே பாடலாம். ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, இது கரெக்ட். எஸ், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச். உங்க பேர் என்ன? உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சினிமால வர மாதிரி டேஷ் ஆன உடனே லவ்வா? சச்சே, டேஷ் ஆன உடனே லவ் இல்ல. டேஷ் ஆனதுக்கு அப்புறம் உங்களை பார்த்தேன்ல, அப்போ அந்த லவ். இதிகாசத்துல வர மாதிரி. ஓ, யூ மீன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். எஸ், ஓல்ட் கான்செப்ட். லவ்வே ரொம்ப ஓல்ட் கான்செப்ட் தானே? பட் கோல்ட் கான்செப்ட். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் பார்த்த உடனே லவ் பண்ணணும்னு தோணவே இல்லையா? இத நான் நம்பணுமா? ஐ ஸ்வேர். சோ, என்ன விட அழகான பொண்ண பார்த்ததே இல்லன்றீங்க? நீங்க என்ன காதல பத்தி எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம். சங்கர் தயாரிப்புல அவரோட அசிஸ்டன்ட் பாலாஜி சக்திவேல் டைரக்ஷன்ல காம்பினேஷன் சூப்பரா இருக்கும்ல. ஐயோ,
அம்மா நான் கேட்டது காதலுங்கிற விஷயத்த பத்தி. அப்படியா, சாரி கண்ணா. ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணனும் சொன்னேன், காதல பத்தியா? ஆமா, முறைக்காத ஆன்சர் பண்ணுங்கப்பா பிளீஸ். ஆமாங்க, பாவங்க அவ. ஓகே, இதோ பாரு விஷ்வா, எங்க ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ், அதனால இந்த காதல பத்தி எங்களுக்கு அதிகமா தெரியாது. பட் லவ்ங்கிறது அற்புதமான ஒரு விஷயம். இப்போ உங்க அம்மாவை பார்க்கும் போது மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுது, அதுவும் அவளையே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதுப்பா. இன்னைக்கு காலையில கம்ப்யூட்டர் சென்டர்ல தெரியும். போட்டோவை பார்த்துட்டு எல்லா சினிமாலையும் வர நல்ல மிடில் கிளாஸ் அம்மா மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கா, ஏற்கனவே பட்டுணு போல இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிடுதம்மா பிளீஸ். டெஃபினட்டா நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஆனா உனக்கு நாங்க ஐடியா கொடுத்து லைஃப் பார்ட்னரா ஆகுற அளவுக்கு இருக்காளான்னு மட்டும் கண்டிப்பா சொல்றேன். கரெக்ட், எஸ் எக்ஸாக்ட்லி. தேங்க்ஸ், யோசனை பண்ணுங்க பிளீஸ். ரவுண்ட் ராலி அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு அவசியம் இல்லை நினைக்கிறேன். நீங்க அதுக்குள்ள இன்னைக்கு இவ்ளோ பேட் மீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வாட் ஹேப்பன்? லவ் ஃபெயிலியர் சார், நேத்தே சொன்னேன் சார், அந்த பொண்ணு என் லவ் ரிஃப்யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹலோ, இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தெரியல பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த பொண்ணு கிட்ட லவ்னு சொல்லிட்டீங்க, அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்கல ரிஃப்யூஸ் பண்ணிட்டா, அதோட விட்டு வேண்டியதானே? அது எப்படி சார், ரெண்டு சூழ்நிலையில தான் அந்த பொண்ணோட லவ் ரிஃப்யூஸ் பண்ண முடியும். ஒண்ணு, அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கணும். இன்னொன்னு, அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கணும். ஆனா அவளை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியல, வேற யாரையும் லவ் பண்ற மாதிரியும் தெரியல சார். அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட கிளியரா சொல்ல சொல்லுங்க, இல்ல என்ன லவ் பண்றேன்னு சொல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் நீட்டா கிளாஸுக்கு வரேன் போறேன். யாருமா அது, நேத்தில இருந்து ஒரு டார்ச்சர் தாங்க முடியல, ஏதாவது ஒரு பதில சொல்லி என்னையும் இந்த கிளாஸையும் காப்பாத்துமா பிளீஸ். நீயே சொல்லிடுப்பா அந்த பொண்ணு யாருன்னு, நானே டைரக்டா பேசி பாக்குறேன். சாரி சார், நான் ஓபனா இந்த கிளாஸ்ல சொல்றத அந்த பொண்ணு விரும்புவாளா இல்லையான்னு தெரியாம நான் சொல்ல மாட்டேன் சார். நீங்க நார்மலா லூசான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நான் ஒரு நார்மலான லூசு சார். ஓகேப்பா, நீ உட்காரு, இது எனக்கு தேவையில்லாத விஷயம், லெட் மீ கெட் டு தி பிசினஸ். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பையனா இருக்கான், என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண போறது இல்ல, அவன் பண்ற சேஷ்டி எல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் கோர்ஸ் முடியற வரைக்கும். இது நல்ல ஐடியாவா இருக்கே. 20 வருஷத்துக்கு முன்ன அந்த பையன் மாதிரி என்கிட்ட நீங்க சேட்டை பண்ணத நானும் என் பொண்ணு மாதிரி ஜாலியா ரசிச்சு விட்டு இருந்திருக்கலாம். கிட்ட இருந்து லைஃப் லாங் ரசிக்கணும்னு ஆசைப்பட்டு உங்களை லவ் பண்ணிட்டனே. லவ் பண்ணதோட விட்டுருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு யார் சொன்னது?
அரிசி மூட்டை மாதிரி உன்ன பெத்ததுக்கு நீ இதுவும் சொல்லுவ, கொஞ்சம் ஏமாந்தா இதுக்கு மேலையும் சொல்லுவ. என்னக்கா யோசனை பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு அவன் இன்னும் என்ன பண்ண போறான்னு யோசிக்கிறேன். ரொம்ப கியூரியஸா இருக்கு, எதுக்கு ஸ்வீட் கொடுக்கறீங்க? சொல்றேன் சொல்றேன், எல்லாருக்கும் ஒண்ணா சொல்றேன், நீங்க போய் உட்காருங்க ப்ளீஸ். ஹலோ சார், ஸ்வீட் எடுத்துங்க. என்ன விஷ்வா, அந்த பொண்ணு உன் லவ் அக்செப்ட் பண்ணிட்டாளா? இல்ல சார், நாளைக்கு பண்ணிக்குவா. அதுக்கு தான் அட்வான்ஸ் நீங்க ஸ்வீட் கொடுக்கறேன். நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணு சொன்னாளா? இல்ல சார், எனக்கு தெரியும் அக்செப்ட் பண்ணிக்குவான்னு. யூ சீ சம்திங் டெல்ஸ் மீ, என்னோட சிக்ஸ் சென்ஸ் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். இது கூட கொஞ்சம் அதிகமா தெரியல விஷ்வா. என்னமோ, போய் உட்காருங்க சார். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும் ப்ளீஸ். ஓகே ஓகே ப்ளீஸ். ஹலோ, நீங்க என்ன பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? இந்த கேள்வி உங்களுக்கே அநியாயமா தெரியல. ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு அத அக்செப்ட் பண்ணிக்கலன்னா உடனே நெக்ஸ்ட் இன்னொரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்ற சராசரி யூத் நினைச்சிட்டீங்களா? நோ சான்ஸ். நான் இப்ப பேசிட்டு இருந்தது உங்களை பத்தி தான். அப்படின்னா நானா உங்க லவ் நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்க போறது? ஏங்க, உங்களுக்கு திரும்ப திரும்ப டவுட்டா? கண்டிப்பா என்ன பார்த்து நாளைக்கு நீங்க ஐ லவ் யூ சொல்ல போறீங்க. இன்னும் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்ல ஸ்வீட் கொடுக்கணும், தின்னுகிட்டே இருங்க, வந்துடுறேன். Hi Rekha. Hi Vishwa. How are you? I am fine. How about you? I am okay. Amma, late day start on a class, can you inni kvara? Adi enna na, first day vandha facial attention kadikadila. Adikida. Sorry, sweet eduthuko. Enna sweet? Idu chocolate buffy. Adi enakku theriyum. Enna vishayam nu sollu. Nee modhala eduthuko. 5 minutes la varen. Excuse me sir. Yes. May I come in? Get in. Thank you sir. Excuse me. Inge ukandukonga. Thank you. ஹாய். ஹாய், என் பேர் சோனா. என் பேர் ரேகா. ரேகா, ஓ விஷ்வா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? தெரியுமாவா? நம்ம காலேஜ்ல என்னையும் சேர்த்து நிறைய பொண்ணுங்களோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க பாவி அவன். பட் பாவமே செய்யாத பாவி. நாங்க எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பாத்துட்டோம். அவன் யாரு வலையிலயும் சிக்கல, அவன் யாருக்கும் வலை வீசவும் இல்ல. ஒரு மாதிரி இர்ரெகுலர் பர்சனாலிட்டி கேரக்டர். எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தானே? Thank you.
காஃபி எடுத்துங்க. காஃபி சார், காஃபி. நீங்க மோகன் விஸ்வா? How are you man? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருந்தனா? இப்படி இடம் பாத்தியா? ஏ என்னாச்சு? டிஎஸ்சி ஃபெயில் ஆன உடனே எஜுகேஷனுக்கு பர்மனெண்டா பாய் சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு ஹாய் சொன்னேன், ஹாய் சொன்னேன். அவள இமிடியேட்டா செட் ஆயிட்டா. செட் ஆயிட்டா? யாரு? அதான் மேன், நம்ம கூட பிஎஸ்சி படிச்சால பவித்ரா, அவதான் இப்ப என்னோட காந்தா. ஆல் ஆஃப் அ சடன் அவ இதே கம்பெனில ஸ்டோனாவா ஜாயின் பண்ணா. ஜாயின் பண்ணா டெய்லி அவ கூடவே இருந்ததுனால என் மனசு வாட்டர்ல இருந்து வெளியே விழுந்த ஃபிஷ் மாதிரி ஆயிடுச்சு. ஃபிஷ் மாதிரி ஆயிடுச்சு. ஐடென்ட் லைக் இட், ஐடென்ட் லைக் இட். அப்புறம் அப்புறம் என்கிட்ட இருந்த அமெரிக்கன் யாரோ பீட்டர் இங்கிலாந்து, லீ இங்கிலாந்து இதெல்லாம் கைட்டி போட்டுட்டு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டா போட்டுக்கிட்டு இதே கம்பெனில பியூன் வேலைக்கு சேர்ந்துட்டேன் மேன், பியூன் வேலைக்கு சேர்ந்துட்டேன். சரி, நீ இதே கம்பெனிக்கு ஆடிட் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு இன்டர்வியூ வந்திருக்க. ஆமா, அப்பெல்லாம் ரஜினிகாந்த் மாதிரியே பேசிட்டு இருப்ப, இப்ப என்னடா எம்ஆர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். என்ன விஷயம்? தலைவரோட படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளாச்சுல, அதனால ஒரு சேஞ்சுக்கு ரத்த கண்ணீர் படம் பார்த்தேன். அன்னில இருந்து எம்ஆர் ராதா ஃபேன் ஆயிட்டேன் மேன், ஃபேன் ஆயிட்டேன். வெரி குட், ஐ லைக் இட், ஐ லைக் இட். சரி, இன்டர்வியூ பேனல்ல யார் யார் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க? மூணு பேர். எம்டி மிஸ்டர் சென்னப்பா, பிளேஸ்மெண்ட் ஆபீசர் மிஸ்டர் மனோகர், சீஃப் ஆடிட்டர் மிஸ் ரம்யா. எப்படி எல்லாரும்? எம்டியும் பிளேஸ்மெண்ட் ஆபீசரும் ஓகே, ஆனா ரம்யா மேடம் ஃபேஸ் பண்றதுதான் கஷ்டம். அதுவும் நம்மள மாதிரி ஆம்பளைங்க எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும் அவங்களை ஃபேஸ் பண்றது கஷ்டம், ஏன்னா அவங்களுக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது. விஸ்வா, நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காத. இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆறவங்க ரம்யா மேடம் கீழே வேலை செய்ய போறதால அநேகமா இந்த போஸ்டுக்கு ஒரு பொண்ணைதான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு எங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காதுன்றதால எப்படியாவது ஒரு பொண்ணை புஷ் பண்ணி இந்த போஸ்டுக்கு செலக்ட் பண்ணிடுவாங்கன்ற. யூ ஆர் ரைட் மேன், யூ ஆர் ரைட். யார் அவங்க, கொஞ்சம் காட்றியா? நீ கேட்டுகிட்டே இருக்க, அவங்க வந்துட்டாங்க பா. என்னாச்சு? அந்த மேடம் இட்ஸ் கான், போயிந்தி, போயே போச்சு. சொல்ல காச்சே, போய்த்து. Yes, sir. கூப்பிடுங்க. ஓகே சார். மிஸ்டர் தேவராஜ், மிஸ்டர் உமேஷ், மிஸ் கவிதா, மிஸ்டர் விஸ்வா. ஓகே மிஸ்டர் விஸ்வா, உங்க அப்ளிகேஷன்ல இந்த கம்பெனில தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் ஆரம்பிக்கணுங்கிற உங்களுடைய ஆம்பிஷன், அதற்கான காரணங்களை ரொம்ப அழகா தெளிவா எழுதியிருக்கீங்க. ஃபைன், ரொம்ப சந்தோஷம். பட் ஆடிட் அசிஸ்டன்ட் போஸ்ட்ங்கிறது இது வந்து ரொம்ப சாதாரண போஸ்ட். இந்த போஸ்ட் இன்டர்வியூக்கு எம்டி ஆன நானே இன்வால்வ் ஆயிருக்கேன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ ஃபீல்? இது உங்களோட சக்சஸுக்கு காரணம்னு நினைக்கிறேன் சார். கம்பெனில நடக்கிற எல்லா விஷயத்திலயும் உங்க இன்வால்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிற உங்களோட பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் சார், நீங்க சொன்ன மாதிரி ஆடிட் அசிஸ்டன்ட்ங்கிறது சாதாரண போஸ்ட் இல்ல சார். இந்த போஸ்டும் இல்ல, எந்த போஸ்டுமே சாதாரணமானது இல்ல. அந்தந்த வேலைக்கு என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் நெசசிட்டி இருக்கு சார். குட், ஐ அம் சாரி சார், இட்ஸ் ஓகே சார். இந்த போஸ்டுக்கு தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஓகே, கிராட்ஸ் ரம்யா, அட் லாஸ்ட் உங்க ஐடியா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. சோ நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கேண்டிடேட் கிடைச்சிட்டாரு. விஸ்வா, you are appointed. Congrats da, nenachidha saadichitta, innu nee saadikkanu. All the best. Thank you. One cup coffee. Okay, madam. Yeah, madam. Coffee குடிக்க மாட்டீங்களா நீங்க? நான் சொன்னது எனக்கு.
ஓ வா விஸ்வா சார். இந்த தடவை நம்ம பாம்பே பிரான்ச் ஆடிட்டிங்க்கு நான் ரம்யாவை அனுப்ப போறேன். அவங்களுக்கு அசிஸ்டண்டா நீ கூட போகணும். இத பாரு விஸ்வா, ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல போறதுனால டென்ஷன் பண்ணிக்காத, ஒண்ணும் ஆகாது. அம்மா டென்ஷன் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். இருக்காதா பின்ன? நம்ம பரம்பரையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல போறதே நீ தான் பா. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயம் இருக்கதான் செய்யும். இதுக்கு தான் சொல்றது மிடில் கிளாஸ் பயம்னு. கிளாஸ் எதுவா இருந்தா என்ன, உயிர் ஒண்ணு தானே. அங்கிள் ப்ளீஸ், இந்த பார் விஸ்வா, மும்பைல இருந்து நீ வந்த உடனே உன்னுடைய முதல் அனுபவத்தை கொஞ்சம் கூட விடாம சொல்லணும், ஓகே? அண்ணா எனக்கு சொல்லணும். நான் மும்பைல இருந்து வந்த உடனே என் சொந்த செலவுல என்னுடைய முதல் அனுபவங்கள் அப்படின்னு ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்றேன், எல்லாம் படிச்சுக்கோங்க. வணக்கம், உங்க பேர் என்ன? ஒரு கார்ல ரெண்டு ஊமைங்களா? சாரி மேடம். வெல்கம் டு மும்பை, நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். எங்க சைட்ல இருந்து ஆபீஷியலாவும் பர்சனலாவும் கோஆபரேட் பண்றோம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தெரியாது, எதை பண்றதுக்கும் தைரியம் உள்ளவங்களாலதான் இந்த ஃப்ராட் தனத்தை செஞ்சிருக்க முடியும். அதோட இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க இந்த ஆடிட்டிங் தொடங்கினதுல இருந்தே உஷாராயி கண்டிப்பா நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் சந்தேகப்பட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் சந்தேகம் வரக்கூடாதுன்னு டோரை ஓபன் பண்ணி வச்சேன். டென்ஷன்ல நீங்க கவனிக்கல, இட்ஸ் ஓகே. மேடம், நாம இருக்கிறது மும்பை, அவங்க இடம். கயிறு போட்டு அவங்க பண்ண தப்ப நாம கண்டுபிடிச்சிட்டோங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்தா நமக்கு தான் ஆபத்து. நம்ம எம்டிக்கு இன்ஃபார்ம் பண்றோம்னு உங்களுக்கு தெரிய வந்தா கூட யூ வான் பி சேஃப். சோ ஃபார்மாலிட்டிக்கு எப்பவும் போல சின்ன சின்ன கொயரி போட்டுட்டு எதுவும் தப்பு நடக்கல, நடந்த தப்ப நாமளும் கண்டுபிடிக்கலன்ற மாதிரி நடந்துகிட்டு நம்ம ஷெட்யூல் படி நாளைக்கு மத்தியான ஃபிளைட்லயே நம்ம மெட்ராஸ் போயிடலாம். அதுக்கப்புறம் எம்டி கிட்ட டீடைல்டா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம். சரி மேடம். ரொம்ப ஸ்மார்ட்டா பிரில்லியண்டா டீடைலா திங்க் பண்றீங்க. கீப் இட் அப். தேங்க்யூ மேடம். நீங்களே இதெல்லாம் பேசுறது, ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் திஸ் மேடம். ஃபுல் குஷியில இருக்கேன். நீங்க வேற ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பர்சனலா பேசிட்டீங்க. ஒர்க்கை வேற ரொம்ப எஃபிஷியன்டா முடிச்சிட்டோம். வந்ததுல இருந்து மும்பை சிட்டி வேற சுத்தி பார்க்கவே இல்ல. ஒரு வேலை பண்ணலாம் மேடம், ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு டின்னரை முடிச்சுட்டு வந்துடலாம். நான் பாராட்டினது ஒபிஷியலா, பர்சனலா இல்ல. மைண்ட் ஹலோ. வணக்கம்மா. வணக்கம். யாரு? என்ன எல்லாரும் முத்து பாண்டின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு சொந்த ஊர் மதுரைக்கு பக்கத்துல மேலூர். இங்க பம்பாயில கூலிக்கு கொலை பண்ற அடியாடா வேலை வாக்கே. போறவு எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு எதுக்கு போன் பண்றீங்க? வேங்க போன. ஹலோ. எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஏன் போன் பண்ணுறேன்னு சொல்லி நீங்க வாட்டுக்கு போன வச்சு விட்டீங்க. நீங்க போன வச்சு விட்டீங்க, நான் எப்படி பதில் சொல்றது? அதுக்கு முன்னாடி சத்த எந்திரிச்சு சன்னல் பக்கமா வந்து எட்டி பாருங்க. பரவாயில்ல, எம்பிட்டு நேரம் தான் குரலை மட்டும் கேப்பிய. அதான் மூஞ்சிய காட்டிவிட்டேன். சரி, நான் சேர்த்துக்கு வரேன்.
கம்பெனி கணக்கு வழக்கு பார்த்ததுல யார் எம்புட்டு பணத்தை தின்னு விட்டாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா? அதை வெளியே சொல்லாம உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கணுமா? அதுவும் இல்லாம சென்னைக்கு போன உடனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேலையை விட்டு போடணுமா? இதுக்கு நீங்க ஒத்துக்காட்டி அடுத்த 5 நிமிஷத்துல நான் உங்களை கொண்டு விடணுமா? அட்வான்ஸா வாங்கி விட்டேன். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டியனா உயிரோட விட்டுட்டு மீதி பணத்தை வாங்கிப்பேன், இல்லன்னா உங்களை கொண்டு விட்டு சொத்த பணத்தை வாங்கிப்பேன். என்ன சொல்றீங்க? என் கணக்குல ஒரு கொலையை கம்மி பண்ணுங்க, வெரச முடிவு சொல்லுங்க, எனக்கு அடுத்த கொலைக்கு நேரம் ஆச்சு. ஓகே, இத நான் யாருக்கும் வெளியில சொல்ல மாட்டேன். நீங்க சொன்னபடி நம்ம அட்ரஸ் போன உடனே என் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன், என்ன விட்டுடுங்க. ரொம்ப நல்லதுமா, என் வார்த்தைக்கு இம்புட்டு மரியாதை விட்டு ஒத்துக்கிட்டதுக்கு பரவ. இன்னொரு விஷயம், நான் இப்ப சொன்னது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட வந்திருக்கானே ஒரு செவத்த பைய அவனுக்கு சேர்த்தான் சொல்லிருக்கேன். நான் இப்ப சொன்னத வார்த்தை வரி மாறாம அவங்கிட்டயும் சொல்லி கொடுங்க. சரியா, வரட்டுமா? வார. ஹலோ மேடம், வாங்க. என்ன விஷயம்? இவனும் காம்பவுண்ட் வெளியில நின்னுக்கிட்டு போன்ல மிரட்டுறா. என்னன்னு யார் மேடம்? ஓடிட்டீங்க, நம்ம கண்டுபிடிச்ச ஃபன் மிஸ் ஆனதுங்க பத்தி வெளியில யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதோ? மெட்ராஸ் போன உடனே நம்ம ரெண்டு பேரும் வேலையை ரிசைன் பண்ணிருந்தோமா? மேடம் கூல் டவுன், வாங்க வாங்க, யாருன்னு பாக்கலாம் வாங்க. யாரும் இல்லையே, அவன் போயிட்டு இருக்கான். அவன் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒத்துக்கிட்டேன். தேங்க் காட், நல்ல வேலை பண்ணுங்க. அதான் அவன் விட்டுட்டு போயிட்டான். மேடம் கூல்டான் கூல்டான், நான் இருக்கேன். நாம ஒரு வேலை பண்ணலாம் மேடம். நாளைக்கு மத்தியான ஃபிளைட்டுக்கு பதிலா யாருக்கு தெரியாம நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட்லயே போயிடலாம். ஓகே, நீங்க போய் படுத்துங்க, நான் இங்கே இருக்கேன்.
காதல் வாசனை அறியாத அந்த பொண்ணோட மனச கதச்சு என்ன சின்சியரா காதல் பண்ண வச்சு இப்போ துரோகம் பண்ணிட்டேன் மேடம். மும்பைல இருந்து வந்த உடனே என்னோட முதல் அனுபவத்தை சொல்றேன்னு சொல்லி இருக்கேன். இதுல வேற அத புக்கா போடுறேன்னு சொல்லி இருக்கேன். நான் என்னன்னு சொல்றது மேடம், ரொம்ப கெட்டியா ஃபீல் பண்றேன் மேடம். இங்க பாரு, நமக்கு நடுவுல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ரெண்டு பேருமே நினைச்சு பாக்காதது, எப்படியோ நடந்து போச்சு. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இல்ல மேடம், என்னால முடியாது மேடம். அப்படின்னா அந்த பொண்ணை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா மேடம்? பிராக்டிக்கலா முடியாது இல்ல, அதுக்குதான் சொல்றேன். மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு, நானும் மறந்துடுறேன். அந்த பொண்ணு கூட நீ சந்தோஷமா இருக்கணும். உன் நல்ல குணத்துக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே ஓகே விஸ்வா. ஓகே. என்னடா இப்படி பாக்குற, ஒரு வாரம் பாக்கலன்றதுக்காக இப்படி முழுங்குற மாதிரி பாக்கணுமா? ஏய் என்னடா ஆச்சு உனக்கு, வந்துட்டு இருந்து பாக்குற இப்படி பேயறஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படியா? இல்லையே, அது அங்க வர்க் கொஞ்சம் டைட்டா, அதான் முகம் டயர்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி எப்பவும் பேசுற மாதிரி பேசு. ஆமா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்ன உன் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். ஏய் என்னடா என்னாச்சு உனக்கு? அது நாளைக்கு எம்டி கிட்ட ஆடிட்டிங் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுமா, அத பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன். என்ன கேட்ட? ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு தானே? நல்லா இருந்துச்சு. ஐயே அவ்வளவுதானா? ஏய் போடா, நீ இன்னும் மும்பை மூட்ல இருந்து வெளிய வரலன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல சோனா. ஓகே, பேக் டு மெட்ராஸ். வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசலாம். சரி, நீ ஏதாவது கொஞ்சம் பெரிய தப்பா பண்ணிட்டு தப்பு பண்ண பிறகு ஐயோ தப்பு பண்ணிட்டோமேனு ரொம்ப ஃபீல் பண்ண என்ன பண்ணுவே? சின்னதோ பெருசோ நான் சாதாரணமா தப்பு பண்ண மாட்டேன். அப்படியே தப்பு பண்ணிட்டாலும் என்னால சஃபர் ஆனவங்க கிட்ட போய் சாரி கேட்டு சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு போய் ஃபாதர் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடுவேன். அப்ப மனசுல இருக்கிற கில்ட்டி கம்ப்ளீட்டா போய் மனசு சுத்தமா ஆயிடும். மறுபடியும் அந்த தப்பு கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஆமா, திடீர்னு இந்த டாபிக் எதுக்கு? சும்மா உன்ன பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஓகே, நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்ட? இப்ப நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். நீ என்ன பண்ணுவ? இது வரைக்கும் மனசறிஞ்சு தப்பு பண்ணதில்ல, முதல் தடவையா தப்பு பண்ணிட்டேன். அநியாயமா 22 கோடி ரூபாய் பணத்தை தின்னுட்டு அடியால விட்டு வேற உங்களை மிரட்டுறாங்களா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஐ வில் டேக் லீகல் ஆக்ஷன். சார் என்ன சார் இது? ஒண்ணு இல்ல, ஸ்மால் கிஃப்ட். சார் தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச் மேடம். அட என்ன விஷ்வா, இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறேன். சார் நீங்க என்னோட ஜாப் மட்டும் 2 மாசம் முன்னாலே கன்ஃபார்ம் பண்ணல, என்னோட நிச்சயதார்த்தத்தை 2 மாசம் முன்னாலே நடத்தி வைக்கிறீங்க. ஓ, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். மை விஷஸ் டு விஷ்வா. தேங்க் யூ மேம். நீ 1000 சொல்லு மாம, எந்த அமலுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. பின்ன என்ன மாம, காதலிச்சு பொண்ணே கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய கொடுமை. அம்மா கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் எடுத்துக்கோ.
போன். ஹலோ, என்ன போய் விஸ்வா இப்படி பண்ணிவிட்டியே? நான் அம்புட தூரம் உன்ன மிரட்டி நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து எங்களை எல்லாம் முதலாளிகிட்ட காட்டி கொடுத்துட்ட. நாங்க எங்கிட்ட செய்யல இருந்து கஷ்டப்படுறேன், நீ மட்டும் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க தயாராயிட்டல்ல. மரியாதைய சொல்றேன், ஏதாவது காரணம் சொல்லி நிச்சயம் பண்றதை நிறுத்தி போடு. இல்ல அம்புடுதா, நீ கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கூட நிம்மதியா வாழ விட மாட்டேன். தைரியம் தான் நேர்ல வந்து பேசுற, சும்மா போன்ல மிரட்டி டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். யாராவது மறுபடியும் போன் பண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட கொடுக்காத. ஓகே சார், உங்களை கூப்பிடுறாங்க. ஓ வா வா வா, யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபார்மலாவும் இன்ஃபார்மலாவும் நடக்கிற விஸ்வா மற்றும் சோனாவோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் எங்க குடும்பத்தாரோட சார்பா வரவேற்கிறேன். இதோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மோதிரத்தை மாத்திக்கிறப்போ நீங்க எல்லாரும் கைதட்டி உங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டே உங்க பேச்சு தொடரலாம். ஓகே, all the best, all the best. Thank you. Congratulations man, congratulations. Hello, na inga congratulate pandren, nee enna da pandra? Outgoing try pandren, pove mattengude bill kettla na povada. Please edho ponni bill kettida. Poor beggar fellow, I don't like it. Sir, marubadi phone, yaro ungalta urgent ah pesanuma. Hello, yenda maapla na ambudu thuru solliya nee nichayathartha nadathita illa vida mattada. வாழ்க்கை முழுசும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஆமா, பெரிய உத்தம புத்திர மாதிரி காட்டிக்கிறேன். உன் வண்டவாளை என்னன்னு எனக்கு தெரியாதா? நீ ரம்யாவும் பாம்பே கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன கூத்தடிச்சீங்க எல்லாம் எனக்கு தெரியும். என்ன பேச்சே கடா, இப்ப பேசு மாப்பிள. யார் பேசுறது? யார் பேசுறது? அது இப்ப அவசியம் இல்ல மாப்பிள. ஆமா, நிச்சயம் முடிச்சுதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உனக்கு எனக்கு நடுவுல தீக்க வேண்டிய கடை நிறைய இருக்கு. பாவம், நடுவுல அந்த பொண்ணு பழியா வேண்டாம்னு பாக்குறேன். இனிமே அடிக்கடி போன் பண்ணுவேன், நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க, அதான் உனக்கு நல்லது. சரியா? என்ன பேசுற? தமிழ் டி மாப்ள, தமிழ் புரியல? இப்பதானே நிச்சயம் முடிஞ்சிருக்கு, கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷத்தை அனுபவி. இனிமே நீ என்னென்ன பண்ணணும்ன்றத நான் உனக்கு சொல்றேன். சரியா? இப்ப ரொம்ப நேரம் பேசிட்டோம், இனிமே உனக்கு நிம்மதியான உறக்கம் வராது, அதனால இப்போதைக்கு இடவேளை விட்டுக்கலாம். ஓகே, தயவு செஞ்சு மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல. 22 வருஷத்துக்கு அப்புறம் சராசரி பொண்ணா மாறிட்டேன். ஜெலஸ், பொசசிவ்னஸ் நிறைஞ்ச ஒரு சராசரி பொண்ணா மாறிட்டேன். என்னால உன்னை சோனாவுக்கு விட்டு கொடுக்க முடியல. அன்னைக்கு ஏதோ யோசிக்காம பேசிட்டேன், அப்புறமா யோசிச்சு பார்த்தேன். நீ எனக்கு லைஃப் லாங் வேணும்னு தோணுது. நீ எனக்கு மட்டும்தான் தோண ஆரம்பிச்சிருச்சு. எஸ், லஸ்ட் லீட்ஸ் மீ டு லவ் யூ. என்ன விஷ்வா, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றேனா? சத்தியமா இல்ல, ரொம்ப கிளியரா இருக்கேன். உன்னை அடையணுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு உன்கிட்ட நேர்ல சொல்ல ஆசைதான். அதான் சரி, ஆனா அதுக்கு நீ ஒத்துக்க மாட்டியே. அது மட்டும் இல்ல, என்னோட ஈகோ உன்னை டைரக்டா அப்ரோச் பண்ண தடுக்குது. அன்னைக்கு ரொம்ப பெரிய மனசு உள்ள மாதிரி சோனா கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் உன்கிட்ட வந்த, இல்ல இல்ல அவளை விட்டுடு, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல எனக்கு ஈகோ அதா யோசிச்சேன். பேசிக்கலி நீ மனசாட்சிக்கு ரொம்ப பயப்படுற ஆளு. ஜெயில இருக்கிற மும்பை கேங் பேர்ல நமக்குள்ள நடந்த தப்ப ஞாபகப்படுத்தினா உனக்கு கில்ட்டி அதிகமாகி சோனாவோட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவேன். அந்த கேப்ல நான் நுழைஞ்சிடலாங்கிறது என்னோட கேம் பிளான். என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னால உன்னை மிரட்டி என்கேஜ்மெண்ட்டையே நிறுத்தணும்னு நினைச்சேன். தைரியம் பிடிச்சோண்டா நீ, கொஞ்சம் கூட பயப்படாம என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டேன். அதான் கடைசி பிரம்மாஸ்திரமா நமக்கு நடுவில் நடந்த தப்ப ஞாபகப்படுத்தி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சேன். நீயும் பயந்துட்ட. இது தெரிஞ்சிருந்தா முதலே இந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணிருப்பேன். பரவாயில்ல விடு, என்கேஜ்மெண்ட் தானே ஆயிருக்கு,
கல்யாணம் ஆகலையே. எனக்கு நல்லா தெரியும் என்னோட கேம் பிளான கண்டினியூ பண்ணி உன்னை எப்படி அடையறதுன்னு. கொஞ்சம் டைம் ஆகும், பட் நோ ப்ராப்ளம். அல்டிமேட்டா நீ எனக்கு லைஃப் லாங் வேணும். என் புருஷனா உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே. ஏய் புருஷா, மை ஸ்வீட் ஹார்ட், உன்னை பார்க்கணும் போல இருக்க. எங்க இருக்க, என்ன பண்ற? ஹலோ. ஹலோ மேடம், நான் விஸ்வா. ஹலோ விஸ்வா, என்ன இந்த டைம்ல? ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது மேடம். மேடம், நான் உங்களை உடனே மீட் பண்ணனும். காலையில ஆபீஸ்ல மீட் பண்ணலாமே. இல்ல மேடம், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், இப்போவே மீட் பண்ணனும். எங்க இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். பட் இந்த டைம்ல நீ வீட்டுக்கு வர்றது இட்ஸ் ஓகே. வா. பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்க போறேன். எஸ். அவ்வளவுதான். என்கேஜ்மெண்ட்ல என்ன பிளாக்மெயில் பண்ணது மட்டும் எடுத்து சொல்லலாம். நடந்த அட்டாக் பத்திலாம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். சொல்ல விஸ்வா, என்ன விஷயம்? இப்பவே பேசுற அளவுக்கு எனி ப்ராப்ளம்? ஒண்ணுல மேடம், நான் சொல்றத கேட்டு டோன்ட் கெட் டென்ஸ்ட் அப். நம்ம புடிச்சு கொடுத்து ஜெயில இருக்கிற மும்பை கேங் என்கேஜ்மெண்ட் டைம்ல எனக்கு போன் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. நீ என்ன யோகியமா? நீயும் ரம்யாவும் கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை ஜெயில தள்ளின உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டோன்னு பிளாக்மெயில் பண்ணாங்களா? கரெக்ட் மேடம். அப்படின்னா உங்களையும்? எஸ். நீ என்கிட்ட சொல்லிட்ட, ஆனா நீ அப்செட் ஆவேன்னு நான் உங்ககிட்ட சொல்லல. அதுவும் என்கேஜ்மெண்ட் டைம்ல உனக்கு இது தெரிய வேணாம்னு நினைச்சேன். என்கேஜ்மெண்ட் டைம்லயா? ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறப்போ ரெண்டு முறை பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பட் ஒரு விஷயம் விஸ்வா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நமக்குள்ள நடந்தது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க சும்மா ஏதோ யோகத்துல மிரட்டுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ கன்ஃபியூஸ் ஆகாத. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. ஐ மீன், ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்காம சப்போர்ட்டிவா தைரியமா இருப்போம். நீயும் நானும் வெளியில சொன்னாலொழிய இது யாருக்கும் தெரிய போறது இல்ல. அவங்க கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? விட்டு தள்ளு. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்களே இவ்வளவு தைரியமா எனக்கு நம்பிக்கை கொடுக்கறப்போ நான் ஏன் கவலைப்படணும்? டென்ஷன்ல ஃபங்க்ஷன்ல சரியா சாப்பிடாம, சோனா கிட்ட கூட சரியா பேசாம. சரி விடுங்க, நான் வரேன் மேடம். ஒன்ஸ் அகைன் ரொம்ப தேங்க்ஸ். குட் நைட் மேடம். மேடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாராவது கதவு தட்டினா முதல்ல ஹைவோல் வழியா பார்த்துட்டு தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் கதவு தருங்க. ஏன் விஸ்வா, பிளாக்மெயில் பண்றதும் இல்லாம டைரக்டா வந்து அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குங்கறியா?
சேச்சா இல்ல சும்மா ஜெனரலா சொன்னேன். குட் நைட் மேடம். குட் நைட். டேக் கேர். யூ டூ. சாரிடா, நீ பயந்துட்டேன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பயப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. நீ எப்பவும் போல இருக்கணும், என் பக்கம் சாயணும். ஓகே, இனிமே பிளாக்மெயில் பண்ற ரம்யாவா நடந்துக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச சமத்த ரம்யாவா நடந்துப்பேன். நீ தானா வருவ. கேம் பிளான சேஞ்ச் பண்ற. நமக்கு நாளைய பொழுது நல்லபடியா விடியட்டும். ஹலோ, குட் மார்னிங் சோனுக்குட்டி. குட் மார்னிங் டா. நல்லா தூங்கினியா? கனவுல நான் வந்தனா? சரியா தூங்கவே இல்லடா. ஏன், என்னாச்சு என் சோனுக்குட்டிக்கு? நீ ஃபங்க்ஷன்ல சரியாவே சாப்பிடல, ஃபீவரா இருக்குன்னு ரொம்ப டல்லா இருந்த. அதையே நினைச்சுக்கிட்டு நான் ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல. உனக்கு போன் பண்ணலாம் நினைச்சேன், பட் நீ தூங்கிட்டு இருப்பேன்னு விட்டுட்டேன். இப்ப எப்படி இருக்கு? ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. மைண்ட், பாடி அண்ட் சோல் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கு. உன்னை மூட் அவுட் பண்ணல, அதுக்கு காம்பன்சேஷனா இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஃபுல் டே லீவ் போட்டுட்டு உன் கூடவே இருக்க போறேன். ஓகே? நிஜமாவா? சத்தியமா? ஓகே, இப்பவே ரெடி ஆயிடுறேன். 9:00 ஷாப்பா சங்கர் லேக்ல இருக்கிற நம்ம மரத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். ஷோ, see you, bye. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன விஷ்வா, ஏதாவது? நோ ப்ராப்ளம் மேடம், டோன்ட் வரி. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும். என்ன விஷயம், திடீர்னு லீவு? நான் மூட் அவுட்டுன்னு நேத்து நைட் சோனாவும் மூட் அவுட்டு. உங்ககிட்ட பேசின பிறகு நான் கிளியர் ஆயிட்டேன். நாட் ஓன்லி தட், நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறுக்காத நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் யாரோ தான் நம்மளை ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்கன்னு நான் நம்புறேன் மேடம். செயல இருக்கிற மும்பை குரூப் இது மாதிரிலாம் ஃபோன்ல பிளாக்மெயில் பண்ணி கேஸ் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்றீங்க? ஆ, கரெக்ட். நீ சொல்றதும் கரெக்டா. அதான் மைண்ட் கிளியர் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு ஃபுல் டே சோனா கூட இருக்கலான்னு. ஓ, தட்ஸ் ஃபைன். சந்தோஷமா போயிடுவாங்க. ஆமா, எங்க போறீங்க? எங்க ரெண்டு பேருக்கு பிடிச்ச சங்கர் லேக்ல நாங்க உட்கார்ந்து பேசுறதுக்குனே ஒரு மரம் இருக்கு மேடம், அங்க ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். ஓகே ஓகே, என்ஜாய். ஓகே மேடம், தேங்க் யூ, ஐல் see you tomorrow. ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். இன்னைக்கு விஷ்வா, உன் ஃப்ரெண்ட் கணேஷ் சொன்னது கரெக்ட்னு நினைக்கிறேன். கணேஷ் என்ன சொன்னா? லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய டார்ச்சர்னு. ஏய், ஒதுக்கிறான். சாரி சாரி சாரி. சரி, நேத்து ஃபங்க்ஷன்ல என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ல நான் எப்படி இருந்தேன் சொன்னா? சில பெண்களுக்கு மட்டுமே எல்லா ட்ரெஸ்ஸும் சூட் ஆகும், நீ அந்த கேட்டகரி. ஏன் கேட்ட? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ ரொம்ப கிளாமரஸா இருக்கற, செக்ஸியா இருக்கறன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா. கிளாமரஸா தெரிஞ்சா ஓகே, செக்ஸியா இல்ல, டீசன்ட்டா தெரிஞ்சேன். தேங்க்ஸ் டா. நான் ரொம்ப பயந்துட்டேன், போட்டோ வீடியோல எல்லாம் அசிங்கமா தெரிஞ்சிடுமோன்னு. சோனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொண்ணுங்க ஜீன்ஸ், மீடி, ஸ்கர்ட் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ல எல்லாம் செக்ஸியா தெரிய மாட்டாங்க. ட்ரெடிஷனலான புடவையில தான் செக்ஸியா தெரிவாங்க. வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப பேர் ஒத்துக்கிட்ட விஷயம் அது, தெரியுமா? ஆம்பளைங்க எங்களுக்கும் உங்களை சாரில பார்க்கதான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு பொம்பளைங்க புடவை கட்டிக்கிட்டா ரொம்ப இஷ்டம், சொல்ல விட்டுக்கிட்டே பாப்பேன். அக்கோ, ஏய், கண்ணு தோண்டிடுவேன். ஏய், என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, லவ்ல ரெண்டு விஷயத்த லைஃப் லாங் மறக்க முடியாதான். அது என்னென்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஒன்னு முதல் பார்வை, இன்னொன்னு முதல் முத்தம். முதல் பார்வை, ஓகே, முதல் முத்தம் தெரியலையே. தெரிஞ்சுக்கலாமா? அதான் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சே.
மத்த லவ்வர்ஸோட கம்பேர் பண்ணா நம்ம பியூர் வெஜிடேரியன். நம்ம நான் வெஜிடேரியன் ஆகுறது எப்போ? மழையாச்சு முத்தம் முத்தம் நினைப்பாச்சு நான் யாரும் எனக்கு மறந்தாச்சு இதய கூட நான் உன்னன் முகமாச்சு நான் யாரும் எனக்கு மறந்தாச்சு இதய கூட நான் உன்னன் முகமாச்சு மறந்துட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண முடியுது அதுவும் ஃபுல் டே
நீ பண்ற ரொமான்ஸ் சும்மா வேடிக்கை பாக்குறதுக்கு நான் உன்ன ஃபூல் இல்ல. இப்ப நான் உன பாக்கணும். நானும் நீயும் பேசிக்கிட்டே டின்னர் சாப்பிடணும். என் அழகு ஒரு முறை உனக்கு ஞாபகப்படுத்தணும். என்னது இப்பெல்லாம் நான் தனியா பேச ஆரம்பிச்சுட்டேன். லவ்ல இதெல்லாம் சகஜம். ஓகே முதல்ல போன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ நான் ரம்யா பேசுறேன். விஸ்வா இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் மேடம். விஸ்வா ரம்யா மேடம். ஹலோ மேடம். ஹலோ விஸ்வா, ஹவ் வாஸ் யுவர் டே? நல்லா இருந்தது மேடம், சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, இன்னைக்கு நானும் ஆபீஸ்க்கு போல. ஏன் மேடம், என்னாச்சு? பயங்கர தலைவலி. நவ் இட்ஸ் ஓகே. விஸ்வா, இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, சொல்லுங்க மேடம். ஒன்னும் இல்ல, இந்த யுஎஸ் ஏஜென்ட் ஃபைல் சிஸ்டம்ல ஓபன் ஆக மாட்டேங்குது. நாளைக்கு எம்டிக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். கொஞ்சம் வந்து போறியா? ஷூர் மேடம், நான் கண்டிப்பா வரேன். எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ டைம் 7:00. இன்னும் 10 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். 7:45 அங்க இருப்பேன். தேங்க் யூ விஸ்வா. இட்ஸ் ஓகே மேடம். ஹலோ ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். விஸ்வா கிளம்பிட்டாரா? ஜஸ்ட் இப்பதான் 5 நிமிஷம் ஆச்சு மேடம். ஐயோ. ஏன் மேடம், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்குன்னு கூப்பிட்டிருந்தேன், அது சரியாயிடுச்சு. அதான் விஸ்வா வரேன்னு சொல்லாதான் போன் பண்ணேன். ஓகே, என்ன பண்றது, வரட்டும். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் இந்த மேடம் கீடம்லாம். அப்புறம் வா மாப்போ மனு மருமகளா தான் என்ன ட்ரீட் பண்ணணும். ஞாபகம் இருக்கட்டும் அங்கு. யாரு? நந்தா மேடம், விஸ்வா. டோர் ஓபன்ல தான் இருக்கு, வா விஸ்வா. உக்கார் விஸ்வா. Thank you. I am really sorry விஸ்வா. It's okay madam, no problem. ஆக்சுவலி உனக்கு போன் பண்ண பிறகு நான் திரும்ப ட்ரை பண்ணேன், ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கவே தேவையில்லை. இன்ஃபேக்ட் 7:15 நான் மறுபடியும் உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன் நீ வர வேண்டாம்னு சொல்றதுக்கு, பட் அதுக்குள்ள நீ கிளம்பி இருந்த. ரியலி சாரி விஸ்வா. பரவாயில்ல மேடம், நான் கிளம்புறேன். நோ நோ, இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா போற எப்படி? சாப்பிட்டு போ, டின்னர் ரெடியா இருக்கு. பரவாயில்ல மேடம், இன்னொரு நாளைக்கு வரேன். இன்னைக்கு இந்த நொடி மட்டும்தான் நிஜம், நாளைக்கு இன்னொரு நாள் நாட் ஷூர். டின்னர் சாப்பிட்டுட்டு போ. ஓகே. உங்க ஒருத்தருக்கு இவ்வளவு ஐட்டம் பண்ணிருந்தீங்களா மேடம்? இன்னைக்கு ஒன்னா சாப்பிடுற மூட்ல இருக்கு. அதான் அடிக்கடி ஆகுமா? இன்னைக்கு எமர்ஜென்சி லைட் இல்ல. அதே எமர்ஜென்சி கிடையாது, இரு கேண்டில் கொண்டு வரேன்.
போட விஸ்வா, உனக்கு புரியவே மாட்டேங்குது. உனக்கு பிடிச்ச மாதிரி சாரியில, செக்ஸி ட்ரெஸ்ல, கேண்டல் லைட்ல உன் முன்னால இருந்தேன். ஆனா நீ எனக்கு கண்டுக்கவே இல்ல. இது மாதிரி எல்லாம் இன்டைரக்டா அப்ரோச் பண்றதை விட்டுட்டு டைரக்டா அப்ரோச் பண்ணடா. உன் முன்னால எக்ஸசைஸ் பண்றது, உன்னை ஸ்விம்மிங் கத்துக் கொடுக்க சொல்லி கேக்குறது, வேண்டாம். என் பொறுமைய சோதிக்காத, சீக்கிரமா என் பக்கம் சாஞ்சிரு. ஓகே 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 ஓகே. கொஞ்சம் வந்து போறியா? வரேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா விஸ்வா, உட்காரு. இதுல இருக்கிற பேப்பர்ஸ் பாரு, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃபைல் பண்ணு, இல்ல ஜஸ்ட் டம்ப் இட். சரியா செக் பண்ணு, ஏதோ ஃப்ளாப்பிஸ் இருந்த மாதிரி ஞாபகம். ஓ காட், என்ன விஸ்வா? ஐயோ, I'm extremely sorry, Vishwa. Hello, madam. It's okay. Madam, பரவாயில்ல, ஒண்ணு இல்ல. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? இல்ல, ரத்தம் வந்துச்சு, அதான். ச்சே, நான் பை மிஸ்டேக் உடைஞ்சு போன கட்டு பீசஸ் அதுல போட்டிருப்பேன். பாத்தியா? சாரி விஸ்வா, I'm really sorry. பரவாயில்ல மேடம், பெருசா எதுவும் இல்ல. இட்ஸ் ஓகே, நான் இந்த பேப்பர்ஸ் கொண்டு போய் செக் பண்ணி கொண்டு வந்துடுறேன். அப்புறம் ரொம்ப வலிக்குதா? இல்ல மேடம், சொல்லுங்க. போர்டுல லாஸ்ட் பைனான்சியல் இயரோட ப்ராஃபிட் பாரை கொஞ்சம் வரைஞ்சிடுறியா? ஓகே, நீ வரைஞ்சா நீட்டா இருக்கும். அதுக்குதான். ஷூர் மேடம். பெண்களுக்கு பொதுவா தனக்கு பிடிச்ச ஆம்பளையோட வியர்வ வாசனை ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதான் விஸ்வா? Anything wrong? Not at all. Continue. Hello? Madam, ரிசப்ஷன்ல இருந்து பவித்ரா பேசுறேன். மிஸ்டர் விஸ்வாக்கு கால் வந்திருக்கு, கனெக்ட் பண்ணலாமா? ஓ எஸ். விஸ்வா, உனக்குதான். ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான கணேஷ். சொல்ற, நான் என்ன சொல்றது? நாளைக்கு ஹோம் பர்த்டே, ட்ரீட் எங்க கொடுக்கறேன்னு நீ தான் சொல்லணும். இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? நானே சாயங்காலம் ஃபோன் பண்றேன்டா, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இங்க கொஞ்சம் வேலையில இருக்கேன். ஓகே ஓகே, நானும் இம்பார்ட்டன்ட் வேலையில இருக்கேன். ஓகே பாய். சாரி மேடம், ஃப்ரெண்டு. ஏதாவது அர்ஜென்ட் மேட்டரா? இல்ல, நாளைக்கு என் பர்த்டே. ஓ, அட்வான்ஸ் விஷஸ். தேங்க் யூ. அதான் ட்ரீட் ஆதிதின் கேட்டு இப்போ ஃபோன் பண்ணா. ஓ, அப்படியா? யூ கேன் கோ. தேங்க்ஸ் மேம். விஸ்வா, நாளைக்கு லீவா? இல்ல மேடம். ஓகே, நாளைக்கு உனக்கு பர்த்டேயா? இரு, நல்ல கிஃப்டா கொடுத்து உன்னை அசத்துறேன். அந்த கிஃப்டால நீ எக்ஸைட் ஆகி யாரு ட்ரீட்டை கூட்டிட்டு போறியோ இல்லையோ, என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். பில் பண்ணுங்க. Thank you, Sona. இந்த மொபைல் உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட். எப்படி இருக்கு? ஒண்ணு மாதிரியே கியூட்டா இருக்கு.
தேங்க் யூ. அம்மா, இது எப்படி என் பெட்ரூம்க்கு வந்துச்சு? ஆ, அதுக்கு கால் முளைச்சி தானாவே நடந்து வந்தது. ப்ளீஸ் சொல்லு சோனா, நீங்க வந்துட்டு போனியா? இல்ல. என்ன? வெரி சிம்பிள், என் நாத்தனாரோட அலெக்ஸ் வச்சுக்கிட்டேன். ஓகே 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 ஓகே. சரி, விஷயத்துக்கு வரலாம். எப்போ ட்ரீட், எங்க ட்ரீட்? ரீசன்ட்டா தான் என்கேஜ்மென்ட்னு சொல்லி லீவ் எடுத்த. சோ, ஆபீஸ்க்கு லீவ் போட வேண்டாம். குட் பாய். நெக்ஸ்ட். நான் டின்னர் கூடிட்டு போறேன். நோ ப்ராப்ளம். எங்க, எத்தனை மணிக்கு? 6:30 க்கு டான்ஜரின் ரெஸ்டாரன்ட். ஓகே ஓகே. நம்ம ரெண்டு பேர் மட்டும் டூவேட்டா இல்ல அங்க மூணு இங்க மூணு, நம்ம ரெண்டு பேர் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலி சாங்கா? கொஞ்சம் சில்மிஷம் பண்ணனும். சோ டூவேட் தான். ஓ இஷ்டப்பா. நான் இங்க சொல்லிடுறேன், நீ அங்க சொல்லிடு. ஓகே. Have a nice day. Bye bye. Thank you. Bye. கலக்கிறே விஸ்வா, புது டிஷர்ட், புது பேண்ட், புது மொபைல், பிரமாதம். ஏய், ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு என் பர்த்டே தெரியணும்னு முடிவு பண்ணிட்டியா? கத்தி கலாட பண்ணாதடா. கவலைப்படாத மச்சா, ரம்யா மேடம் சீட்ல இல்ல, அதோட வேலை இல்லாதனால போர் அடிக்குது. அதுவும் இல்லாம உன்னை விட்டா கலாய்க்கிறதுக்கு வேற யாருமே இல்ல. ஏன், உன் பவித்ரா இல்ல? இல்ல, வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறா. ஏண்டா, என்னாச்சு? ஒரு நாளைக்கு வந்துருக்க கூடாதா? ஆபீஸ் முடியற நேரத்துல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு ஃபுல் டே ஜாலியா ஓபி அடிக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன். மேடம் வா விஸ்வா, உட்காரு. ஹாப்பி பர்த்டே விஸ்வா. தேங்க் யூ மேடம், தேங்க் யூ. இது சோனா பர்த்டே கிஃப்ட் எனக்கு கொடுத்தது மேடம். வெரி கியூட், நல்லா இருக்கு. யூ நோ சம்திங், இதே மாதிரி என்கிட்டயும் ஒரு மொபைல் இருக்கு. ஓ ஓகே, சொல்லுங்க மேடம். ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? சோனா கூட டின்னருக்கு வெளியில போறேன். ஐயோ, கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? காலையில சொல்லிருந்தேன். ஏன் மேடம்? இல்ல, காலையில இருந்து எம்டியும் நானும் ஜெர்மன் கிளைண்ட்ஸ் கூட மீட்டிங்ல இருந்தோம். அது சம்பந்தமா கொஞ்சம் வேலை இருக்கு. நீயும் என் கூட இருக்கணும். டின்னரை கேன்சல் பண்ண முடியுமா? ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். சொல்லுடா பர்த்டே பாய். சோனா, ஐம் சாரிடா, இந்த ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை, சோ நம்ம டின்னருக்கு போக முடியாது. ப்ளீஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வேலை, அப்புறம் டின்னர். ஓகே, வேலை முடிஞ்ச உடனே உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, சாரி, பை பை. பை. விஸ்வா, உன்கிட்ட இருக்கிற யுகே கிளையன்ட்ஸ் ஃபைல் கொஞ்சம் கொண்டு வர முடியுமா? ஓகே மேம். விஸ்வா, மொபைல கூட பாக்கலாம். ஹாய் சோனா, ப்ரோகிராம் சேஞ்ச்ட், டின்னருக்கு நாம போறோம். ஹே, தட்ஸ் கிரேட். வேலை நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு அர்ஜென்ட் இல்லன்னு ரம்யா மேடம் சொல்லிட்டாங்க. சரி, எந்த ரெஸ்டாரன்ட், எத்தனை மணி எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓ எஸ். ஓகே தென், பை, see you. விஸ்வா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். பர்த்டே, மொபைல் கைக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே, நிறைய கால்ஸ் வரும், அதுக்கு தான். No problem, madam. Once again, sorry Vishwa. நீ நினைச்ச மாதிரி உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாம போனதுக்கு நான் காரணமாயிட்டேன். சோனா கிட்டயும் சாரி கேட்டேன்னு சொல்லிடு. மேடம், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? Work first, celebration next. இதான் என்னோட பாலிசி.
ஈவன் சோனா கூட இந்த விஷயத்துல ரொம்ப சப்போர்ட் பண்றான். சோ எங்க ரெண்டு பேருக்கும் பர்த்டே பார்ட்டி மிஸ் பண்ணதுனால தோழி கூட ஒருத்தம் கிடையாது. ஓகே, குட் நைட் மேம். குட் நைட் விஷ்வா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். இப்ப மொபைல் ஆன் பண்ணிக்கலாமா? விஷ்வா மேடம், காலையில வரப்பவே என் கார்ல ஏதோ ப்ராப்ளம், ரெண்டு முறை நின்னு போச்சு. இப்ப போறதுக்கு பயமா இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன ட்ராப் பண்ண முடியுமா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? இருங்க பைக் எடுத்துட்டு வரேன். விஷ்வா கொஞ்சம் மொபைல கொடுத்துட்டு போயேன், அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணனும். என் மொபைல்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. இன்னங்க. ஓ ஷிட். I'm so sorry விஷ்வா. I'm really sorry. பரவாயில்லை மேடம். I'm sorry விஷ்வா. It's okay, no problem. இல்ல விஷ்வா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இல்ல, என் மொபைல் வச்சுக்கோ. யூஸ் பண்ணு. மேடம் ப்ளீஸ், பரவாயில்லை, எனக்கு வேணாம். It's okay. இல்ல. சோனா ஆசாசியா உன் பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்தது. அதே மாதிரி என்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு சொன்னல, இதோ இதுதான். இத வெளியில எடுத்து யூஸ் பண்ண சோம்பேறித்தனப்பட்டதால என்னென்னமோ ஆயிடுச்சு. வாங்கிக்க, யூஸ் பண்ணு. ஐயோ மேடம் ப்ளீஸ், எனக்கு வேண்டாம். சோ நான் கில்ட்டி ஃபீலிங்கோடவே இருக்கணும் அப்படிதானே? ஐயோ, அதுக்கே மேடம் இவ்வளவு சீரியஸ் ஆறீங்க? சரி கொடுங்க. சோனா கொடுத்தது பூமிக்கு, நீங்க கொடுத்தது எனக்கு நினைச்சுக்கிறேன். ஓகே, இருங்க வண்டி எடுத்துட்டு வரேன். வெரி மச் விஷ்வா, லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. குட் நைட். குட் நைட் மேடம். ஹலோ. ஹாய் சோனா குட்டி, என்ன தூங்கிட்டியா? இல்ல, புக் படிச்சிட்டு இருக்கேன். ஆமா, முதல்ல போன் பண்ணி எனக்கு வேலை இருக்கு, டின்னர் கூட்டி போக முடியாதுன்னு சொன்னேன். மறுபடியும் போன் பண்ணி நம்ம ஷெட்யூல் பிரகாரம் டின்னருக்கு போறோம், ரெஸ்டாரன்ட்ல வெயிட் பண்ணேன்னு சொன்னேன். 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ண, நீ வரவே இல்ல. ஹலோ 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 விஷ்வா, ஹலோ விஷ்வா, கேக்குதா இல்லையா? இல்ல இல்ல கேக்குது. இங்க ஏதோ டிஸ்டர்பன்ஸ். ஏன் வரலன்னு கேட்டல்ல? உனக்கு போன் பண்ண உடனே ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். அத நினைச்சேன். நான் மொபைல் ட்ரை பண்ண ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது. ஓகே, ஆபீஸ்ல திடீர்னு ஏதோ வேலை, நமக்கு போன் பண்ண முடியாத சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். I'm sorry Sona. Really sorry. No problem டா. பாரு, நீ இது மாதிரி சாரி கேட்டா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் மேல கோச்சிக்காம இருக்கிறதுக்கு அர்த்தமே இருக்காது. இன்னொரு முறை சாரி கேட்காதடா, ப்ளீஸ். ஓகே, தேங்க் யூ. சாரி விட்டா தேங்க்ஸ். ஐயோ, சரி ஓ மொபைல் என்னாச்சு? யார் மொபைல்ல இருந்து போன் பண்ற? அது அந்த சிம் கார்டுல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் ரெண்டு சிம் கார்டு போட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல, அது ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொன்னாங்க. போன் பண்ணி கேட்டேன், நாளைக்கு கொண்டு வர சொல்லிருக்காங்க. ஓகே சோனா, நான் கிளம்புறேன். எங்க இருக்க? ஆபீஸ்க்கு வெளியே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். பாத்து போ, காலையில ஜாகிங்ல மீட் பண்ணலாம். ஓகே, குட் நைட். யா, குட் நைட். விஷ்வா, மொபைல கூட பாக்கல? விஷ்வா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். இந்த யூஸ் பண்ணு. சரியா தான் சந்தேகப்பட்டிருக்கேன். சொல்லு. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல. ச்சே, இப்படி சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? உன் அடையறதுக்கு. சோனாவும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறோம்.
எங்கேஜ்மெண்ட் கூட ஆயிடுச்சு. ஐ டோன்ட் கேர். சே, இப்படி உள்ள ஒரு கேரக்டர் இருந்துகிட்டு வெளிய ஒரு கேரக்டர் நாடகம் ஆடுறீங்களே, ஏன்? உன் கேள்வியிலேயே உன் கேள்விக்கு பதில் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். சான்ஸ் இல்ல. ஏன்? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? அன்னைக்கு ராத்திரி மட்டும் வயசு ஞாபகத்துக்கு வரலையா? மேடம், உங்களுக்கே நல்லா தெரியும் அது ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல என் மனசு ரொம்ப காயப்பட்டுடுச்சு. ஆஃப் கோர்ஸ், அந்த காயத்தால ஏற்பட்ட வலி ரொம்ப இதமா இருக்கு. லைஃப் லாங் நீ எனக்கு அந்த வலியை கொடுத்துட்டே இருக்கணும். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு அப்படின்னு நினைச்சு நான் செஞ்ச தப்ப உணர்ந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டேன் மேடம். நான் நடந்ததை நல்ல கனவா நினைச்சு தினம் தினம் அதுக்குள்ளேயே வாழ்ந்து சந்தோஷப்பட்டு இருக்கேன். மேடம் ப்ளீஸ், நான் அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன்னால முடிஞ்சது மறந்துட்டேன். என்னால முடியல, மறக்க முடியல. ஆமா விஸ்வா, உன்னால எப்படி மறக்க முடிஞ்சது? ஒருத்தர் கூட இருந்துட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாததான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா மேடம், உங்களுக்கு எனக்கும் வயசு வித்தியாசம் இருக்கு. அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்ல வரேன். சச்சின் டெண்டுல்கர், அனில் கும்ளே மாதிரி எத்தனையோ பேரு தன்னை விட வயசு அதிகமா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கல. மேடம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் லைஃப் ஆயிடாது. இது இந்தியா, நமக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு விஸ்வா, கல்ச்சருங்கிற வயசு வித்தியாசம், செக்ஸுக்கு வயசு வித்தியாசம் இல்ல, கல்யாணத்துக்கு மட்டும் வயசு வித்தியாசம் இருக்கா? ஓகே ஓகே, அனாவசியமான பேச்சு வேண்டாம். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன மிரட்டுறீங்களா? இல்ல பிரியமா, கட்டளை இடுறேன். முடியாதுன்னு சொன்னா நடந்த எல்லாத்தையும் சோனா கிட்ட சொல்லிடுவேன். சோனா நம்ப மாட்டேன். Of course, உன் கேரக்டர் பத்தி தெரிஞ்ச யாருமே நம்ப மாட்டாங்க. பட் நான் ப்ரூஃப் ஓட சொன்ன சும்மா விளையாட்டுக்கு. அன்னைக்கு என்னோட மொபைல் போன வீடியோ கேப்சரிங் மோட்ல வச்சிருந்தேன். நல்லா இருக்குல்ல? ஸ்வீட் மெமரிஸ். என்ன சொல்ற மேடம்? ப்ளீஸ் மேடம், இதெல்லாம் காமிச்சு என் லைஃப் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அப்போ நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? ஓகே மேடம். 10 நாள் டைம் தரேன், சோனாவுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கோ. எந்த அளவுக்கு தெரியுமா? அவ உன்னை வெறுத்து கல்யாணம் பண்ணிக்க விரும்பாத அளவுக்கு. அப்புறம் இந்தியா கல்ச்சர் அப்படி இப்படிங்கிற உனக்காக நாம ரெண்டு பேரும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழலாம். டோன்ட் வரி, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எனக்கு ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே மேடம். போதும் இந்த மேடம் கிட்டலாம், இனிமேல் ரம்யா ரம்மின்னு ஆசையா கூப்பிடணும். ஓகே ஓகே மேடம், சாரி ரம்மி. இது நல்ல பையனுக்கு அழகு. டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு, வீட்டுல தேடுவாங்க. தேவையில்லாம நீ மாட்டிக்கிறத நான் விரும்பல. பாய், குட் நைட். குட் நைட். நான் பக்கத்துல இல்லாத சமயத்துல சோனா கூட ஏதாவது ரொமான்ஸ் பண்ணி என்னை ஏமாத்தலான்னு பாக்காத. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், உன் பின்னாடியே வருவேன். சரி. ஹாய் மேடம், நீங்க எங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சோனா வந்திருக்காளே. தெரியும், அதனாலதான் வந்தேன். மேடம், இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது கூட ரொம்ப அதிகம் தான். மொபைல் போன கண்டுபிடிச்சு கையில கிடைச்சோம். சோனா, என்ன தேடிட்டு இருக்க? பேண்ட். நீயே உனக்கு செலக்ட் பண்ணடா. அது எப்படி இருக்கு? அது நல்லா இல்ல. ஹாய் சோனா. ஹலோ. ஹலோ மேடம். ஹலோ. என்ன மேடம், நீங்க எங்க? எனக்கு தேவையானதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். கிடைச்சதா? சொல்லிருக்கேன், நானும் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சிடும். ஓகே மேடம், கேரி ஆன். விஷ்வா, உன் பேண்ட் சைஸ் என்ன? 30. விஷ்வா, மேடம் சொல்றது கரெக்டா? கரெக்ட். எப்படி மேடம் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஆளை பார்த்தா ஆளவு தெரியுது. சோனா, இவ்வளவு நாள் நீ விஷ்வா கூட இருக்க, அவனோட இடுப்பளவு கூட தெரிஞ்சுக்கலையா? விட்டா சொல்வாங்களோ.
ஹலோ, என்ன விஷ்வா, தூங்கிட்டு இருக்கியா? என்ன மேடம், தூங்கிட்டு இருக்கவன எழுப்பி தூங்கிட்டு இருக்கியான்னு கேக்குறீங்களே, இது நியாயமா? என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். எப்படி உனக்கு தூக்கம் வருது? கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவனுக்கு. எதுக்கு மேடம்? பின்ன சோபியா கான்வென்ட்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் சேர்த்துக்க போற ப்ரீகேஜி அட்மிஷனுக்கு இப்போ விடிய காலையில 2 மணில இருந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ எதை பத்தியுமே யோசனை பண்ணாம தூங்கிட்டு இருக்க? நான் எதுக்கு யோசிக்கணும் அப்ளிகேஷன் வாங்குறத பத்தி? பின்ன என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பாவாக போற நீ யோசிக்காம வேற யார் யோசிப்பாங்க? எஸ் எழுந்து சீக்கிரம் ரெடி ஆகி நல்ல அப்பாவா போய் அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அங்க குழந்தையோட பேர் என்னன்னு கேட்பாங்க, அதை இப்பவே டிசைட் பண்ணிடலாம். ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? மேடம் ப்ளீஸ் ஜோக் பண்ணாதீங்க. ஏய், நான் ஜோக் அடிக்கல, சீரியஸா தான் சொல்றேன். ஏய், குழந்தை மாதிரி அழறத நிறுத்திட்டு அப்பாவா லட்சணமா குழந்தைக்கு ஒரு பேர் சொல்லு. ஆண் குழந்தை இருந்தா அர்ஜுன். பெண் குழந்தை பிறந்தா? காவேரி மேடம். நல்லா இருக்கு, அந்த பெரிய வச்சிடலாம். சரி, நீ கிளம்பு. பாய் பாய். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மேடம் சி ரம்மி. Happy birthday to you.
நீ உயிரோட இருந்தா தான பாப்ப ரம்யா வாங்க பயப்படாத ரம்யா உங்க அம்மா ஷூட் பண்ணு சொல்றேன்ல Come on, shoot her, I say. விளையாடும் போது அம்மாவை தெரியாம ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்லு இதுக்கு மைனர் கிரைம்னு பேரு போலீஸ் ஒண்ணு எதுவும் செய்ய மாட்டாங்க ஓகே என்ன சொல்லுவ என்னாச்சுமா பிடிக்கல
விடுவோம் மேடம். I'm sorry. தொடாதே என்ன! போயிடு! இங்கிருந்து போயிடு! என்ன விட்டு போயிடு! பொண்ணுங்களுக்கு மனசு ஒன்னு இருக்கிறதே புரிஞ்சுக்காம வெறும் செக்ஸ் மிஷினா பாக்குற சராசரி ஆம்பளை தானே நீயும்! போயிடு! போயிடு இங்கிருந்து! Please, leave me alone! Get lost! மோகன்! What, man? ரம்யா மேடம் வந்தாச்சா? என்ன வரல மேன், வரல. சரி சார். சார் மே ஐ கம் இன்? சார் ஏ சின்னப்பா விஸ்வா வந்துட்டானா? ஏ பச்சா எப்படி இருக்க? நான் மும்பையில அவ்வளவு சொல்லியும் புத்தியை காமிச்சிட்டால இப்போ சீஃப் ஆடிட்டர் ரம்யா இப்ப எங்க கஸ்டடியில? எங்க டீல் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிள். எங்களை ஜெயில தள்ளனதுக்காக 10 கோடி ரூபாய் கேஷ். எங்க மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்கின லெட்டர், அவ்வளவுதான். நீயும் உங்க எம்டி சின்னப்பாவும் நான் சொல்றபடி கேட்டு நடந்தா உங்க சீஃப் ஆடிட்டர் ரம்யாவை கூப்பிட்டு போலாம். போலீஸ் கிலீசின் போனிக்க தெரியல நான் என்ன பண்ணுவேன்னு. உடனே ராஜாமலுக்கு வந்து நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு உங்க ஆடிட்டரை கூப்பிட்டு போங்க. ஓகே. அவங்க இங்க வரன்னு ஒத்துக்கிட்டாங்க, வந்தது 3 பேரையும் முடிச்சிருங்க. ஓகே ஓகே. எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருந்தோ உன் வீர பணையும் வச்சு என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் செத்து போயிருந்தா சோனா கூட என் டார்ச்சர் இல்லாம நீ நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். You're really great, Vishwa. You're really great. நான் ரொம்ப சீப்பா அந்த ஒரு நாள் ராத்திரி நமக்குள்ள ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்து தப்ப நியாயப்படுத்தறேன்னு சொல்லி I'm sorry, Vishwa. நீ ரொம்ப கிளியரா இருந்த, செஞ்ச தப்ப உணர்ந்து சர்ச்சுக்கு போய் கன்ஃபெஸ் பண்ணி
கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து வெளியில வரதுக்காக சோனாவை அதிகமா லவ் பண்ணி நான் தான் எதுவுமே புரிஞ்சுக்காம உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு விஷ்வா, இனிமே நான் உன் லைஃப்ல குறுக்க வரவே மாட்டேன். எரேஸ் பண்ணிடுறேன் என் மனசுல இருக்கிற ஒண்ணு, செல்லுல இருக்கிற நம்மள. மேடம், I love you, Sona. I love you. இத தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டூபிட், இடியட், ஃபூல். இத விட்டுட்டு வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நீ பேசின எந்த வார்த்தையும் என் காதுல விழல. I too love you. வா, வாடா மன்மதா. She is a fantasy. She na 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 oh oh. அர்ஜுன் என் தங்க குட்டி, என் செல்ல குட்டி, என்னடா பாக்குற?